வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் மீண்டுமாக ஆன்லைன் வகுப்பில் பாடங்களை படிக்க இருக்கிறோம். செய்யுள், துணைப்பாடம் மற்றும் உரைநடை இலக்கண பகுதிகளை படிக்க உள்ளோம். இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய பகுதி இலக்கண பகுதி. உங்களுக்கு ரெடியூஸ் பண்ண போர்ஷனில் வந்து எது கிடையாதுன்னா துணைப்பாடம் கிடையாது, இலக்கணம் தொடர்ச்சியாக உள்ள பயிற்சிகள் பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சிகள் பகுதியில் நம்ம திருப்புதல் ரிவிஷன் பகுதியை பார்க்க போகிறோம். நிறைய பேர் அந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போதும் சொல்லி தந்ததை புக்கில் பயிற்சிகளை மார்க் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. தயவுசெய்து இந்த ரிவிஷன் பகுதியிலையாவது உங்களுக்கு வந்து அந்த பகுதிகளை நீங்கள் குறித்து கொண்டீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், அது படிப்பதற்கும் சிறப்பாக இருக்கும். கோராறு இருந்தாலும் நீங்கள் வந்து புத்தகத்திலேயே மார்க் பண்ணி கொள்வது சிறப்பை தரும். தயவுசெய்து தமிழ் புத்தகத்தில் பக்கம் 23 திருப்பிக் கொள்ளுங்கள். கையில் பென்சிலையும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்தீங்களா? பக்கம் 23, பேஜ் நம்பர் 23 எடுத்தீங்களா? கையில் பென்சிலையும் கூட எடுத்துக்கொள்ளுங்க. முதல் பகுதி, கற்பவை கற்ற பெண். கற்பவை கற்ற பெண், தொடர்களை மாற்றி உருவாக்குக. அதாவது ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, அதை இன்னொரு தொடராக மாற்றி நம்ம உருவாக்கணும். அதாவது இலக்கண பகுதியில் நம்ம நிறைய படித்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள், அதுக்கு பிறகு பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதுக்கடுத்து தன்வினை, பிறவினை படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதில் குறிப்பாக தன்வினை, பிறவினை பகுதிகளை படிக்க போகிறோம். தன்வினைனா தானாக செய்யக்கூடியது, பிறவினைனா ஒரு ஆள் செய்ய வைத்தல நம்ம படித்தோம். அதன் அடிப்படையில் இந்த தொடர்களை மாற்றி உருவாக்க வேண்டும். அதாவது தொடர்களை மாற்றி உருவாக்குக. ஆ, பதவியை விட்டு நீக்கினான். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. நீக்கினான் என்பது நீக்க செய்தான் என வரும். நீக்கினான் என்பது நீக்க செய்தான். உங்கள் கோனார்லேயும் இருக்குது. கோனாரில் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் கோனார் பக்கத்தையும் திருப்பிக் கொள்ளுங்கள். கோனார்னால் பேஜ் நம்பர் 31. கோனாரில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டு விடாமல் அந்த பகுதியை நீங்கள் என்ன செய்யணும், படித்து கொள்வது மிகவும் சிறப்பை தரும். ஆகவே அதை திருப்பிக் கொள்ளுங்கள். தவறுகள், பிழைகள் எல்லாம் கோனாரில் இருக்கிறது, அதையும் சரி செய்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். 2, மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர், செய்தனர் கிடையாது. பிறவினை தொடராக மாற்றும்போது இன்னொரு ஆள் செய்ய வைக்கிறது, ஆகவே செய்வித்தனர். அந்த செய்தனர் என்பது செய்வித்தனர் என்பதாக மாறுகிறது. அடுத்து இ, உண்ணப்படும் தமிழ் தேனே. இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக. உண்ணப்படும் தமிழ் தேனே, இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக. எப்படி வரும்னா உண்ணும் தமிழ் தேனே, உண்ணும் தமிழ் தேன். அதுக்கடுத்து நெடில்கி, திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்து உள்ளன. இத்தொடரை செய்யப்பாட்டு தொடராக மாற்றுக. அதாவது திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இத்தொடரை செய்யப்பாட்டு தொடராக மாற்றுக. திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாய் பகுக்கப்பட்டு உள்ளன. திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டு உள்ளன. பொதுவாக செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லும்போது படு, பட்டது அப்படின்னு தான் முடியும், சரியா? ஆகவே தான் இத்தொடர் பகுக்கப்பட்டு உள்ளன என்று முடிவு பெற்றுள்ளது. அடுத்து நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க வைக்கப்பட்டார். நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க வைக்கப்பட்டார். இந்த தொடர்களை மாற்றி எழுத பகுதி முக்கியமான பகுதி. எப்போவுமே இந்த தேர்வில் வந்து இந்த மாதிரியான வினாக்கள் எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த தொடர்களை மாற்றி அமைக்க பகுதியை கட்டாய நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது எளிமையாக இருக்கும்.
ரெண்டாவது பயிற்சி பாருங்க, சொற்களை தொடர்களாக மாற்றுக. ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அந்த சொல்ல அந்த வினைக்கு ஏற்றபடி அதை ஒரு தொடராக மாற்றி எழுத வேண்டும். அதாவது மொழிபெயர் என்பதை தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்று. தொடர்னா ஒரு சென்டென்ஸாக மாற்றணும். அது மொழிபெயர் என்று ஒரு சொல் இருக்கிறது, இதை வந்து தன்வினை தொடராகவும் எழுதணும், பிறவினை தொடராகவும் எழுத வேண்டும். அதாவது எப்படின்னா, கந்தன் மொழி பெயர்த்தான், கந்தன் வந்து திருக்குறளை மொழி பெயர்த்தான் என்று நம்ம மிக எளிமையாக சொல்லலாம். சரியா, கந்தன் வந்து தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்திருக்கிறது, மொழி பெயர்த்தான், மொழி பெயர்ப்பித்தான், மொழி பெயர்ப்பித்தான், பெயர்ப்பிக்க செய்தான். அப்படியே நாம் என்ன செய்யலாம், எழுதலாம், கந்தன் மொழி பெயர்ப்பித்தான் அப்படின்னு நாம் எழுதலாம். அடுத்து பதிவு செய், இதை செய்வினை செய்ய பாட்டு வினை தொடர்களாக மாற்றுக. இதுவும் உங்கள் கோனரில் வந்து தொடராக இல்லை, தொடராக இருக்குது பாருங்கள், ஆனால் அவன் இருக்குது, அந்த அவன் வரக்கூடிய இடத்துல உங்கள் பெயரையும் செய்யலாம், இன்னொரு பெயரையும் போடலாம். இப்போ ராமன் வருகையை பதிவு செய்தான், செய்வினை, ராமன் வருகையை பதிவு செய்தான். செய்ய பாட்டு வினை எப்படி வரும், வருகை ராமனால் பதிவு செய்யப்பட்டது, அவன் அவனால் இருக்கு. அதை விட ஒரு பெயர் சொல் போடும்போது அந்த இடம் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆகவே அந்த பகுதியில் பெயரை போடுங்கள், இல்லைனா ராமன் பெயர் பிடிக்கவில்லை என்றால் உங்கள் பெயரை கூட என்ன செய்யலாம், அந்த இடத்தில் பயன்படுத்தலாம். அடுத்து இ, பயன்படுத்து, தன்வினை பிறவினை தொடராக தொடர்களாக்குக. பயன்படுத்தி இந்த சொல்லை தன்வினை தொடராகவும் எழுதணும், பிறவினை தொடராகவும் எழுதணும். கந்தன் அலைபேசியை பயன்படுத்தினார், அவன் அவனுடைய அலைபேசி கைபேசியை பயன்படுத்தினார். அடுத்து கந்தன் அலைபேசியை பயன்படுத்த செய்தார், பயன்படுத்த செய்தார், புரிஞ்சா? இப்போ தன்வினை என்பது பயன்படுத்தினார், பிறவினை என்பது பயன்படுத்த செய்தார். அலைபேசியை பயன்படுத்தினார்ல, கந்தன் அலைபேசியை பயன்படுத்தினார். ஆனால் அதே இடத்துல உங்கள் பேரை போட்டு கூட கூறலாம், அலைபேசியை பயன்படுத்தினார், அலைபேசியை பயன்படுத்த செய்தார். அடுத்ததாக இயங்கு, செய்வினை செய்ய பாட்டு வினை தொடர்களாக மாற்றுக. அதாவது செய்வினை என்பது கபிலன் மின் விசிறியை இயங்க செய்தான், கபிலன் மின் விசிறியை இயங்க செய்தான். செய்ய பாட்டு வினை கபிலன் மின் விசிறி கபிலனால் இயக்கப்பட்டது, கபிலனால் மின் விசிறி கபிலனால் இயக்கப்பட்டது. இயங்கு செய்வினை செய்ய பாட்டு வினை தொடர்களாக மாற்றுக. செய்வினை கபிலன் மின் விசிறியை இயங்க செய்தான், செய்ய பாட்டு வினை மின் விசிறி கபிலனால் இயக்கப்பட்டது. மார்க் பண்ணினீங்களா? அதுக்கு அடுத்து பொருத்தமான செய்யப்படு பொருள் சொற்களை எழுதுக. அதாவது ப்ராக்கெட்டில் கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சொற்களை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த இந்த சரியான இடங்களில் நிரப்பணும். பாருங்க எதெல்லாம் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த அடைப்புக்குறிக்குள் தமிழ் இலக்கிய நூல்களை, செவ்விலக்கியங்களை, நம்மை, வாழ்வியல் அறிவை. திரும்ப வாசிக்கேன், தமிழ் இலக்கிய நூல்களை, செவ்விலக்கியங்களை, நம்மை, வாழ்வியல் அறிவை. தமிழ் டேஷ் கொண்டுள்ளது செவ்விலக்கியங்கள், தமிழ் டேஷ் கொண்டுள்ளது செவ்விலக்கியங்களை. நாம் டேஷ் வாங்க வேண்டும் தமிழ் இலக்கிய நூல்களை, நாம் டேஷ் வாங்க வேண்டும் தமிழ் இலக்கிய நூல்களை. புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன வாழ்வியல் அறிவை, புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன வாழ்வியல் அறிவை. அதுக்கடுத்து நல்ல நூல்கள் டேஷ் நல்வழிப்படுத்துகின்றன, நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. தமிழ் டேஷ் கொண்டுள்ளது செவ்விலக்கியங்களை, நாம் டேஷ் வாங்க வேண்டும் தமிழ் இலக்கிய நூல்களை. புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன வாழ்வியல் அறிவை. நல்ல நூல்கள் டேஷ் நல்வழிப்படுத்துகின்றன, நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. எளிமையாக இருக்கிறதா? அதுக்கு அடுத்த பகுதி பெயரடைகள். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், பெயரடை வினை எடைன்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இங்கேயும் பொருத்தமான பெயரடைகளை கொண்டு எழுதுக. பாருங்க அடைப்புகள் கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க, நல்ல, பெரிய, இனிய, கொடிய. எல்லோருக்கும் டேஷ் வணக்கம், என்ன வணக்கம், இனிய வணக்கம், எல்லோருக்கும் இனிய வணக்கம். அவன் டேஷ் நண்பனாக இருக்கின்றான், நல்ல நண்பனாக இருக்கின்றான். டேஷ் ஓவியமாக வரைந்து வா, பெரிய ஓவியமாக வரைந்து வா. டேஷ் விலங்கிடம் பழகாதே, கொடிய விலங்கிடம் பழகாதே. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன்,
எல்லோருக்கும் இனிய வணக்கம். அவன் நல்ல நண்பனாக இருக்கின்றான். பெரிய ஓவியமாக வரைந்து வா, கொடிய விலங்கிடம் பழகாதே. குறித்து கொண்டீங்களா? குறிக்காதவங்க எல்லாம் குறிச்சிருங்க, படிச்சிருங்க, சரியா? உங்களுக்கு தேர்வு உண்டு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேஸ், அடுத்த பக்கம், பக்கம் 24. இதில் வந்து வினை எடைகள் முதல் பகுதியில் நாம் என்ன படிச்சோம்? பெயர் எடைகளை கொண்டு நிரப்பணும். இங்கே நம்ம வினை எடைகளை கொண்டு நாம் தேர்வு செய்து கோடிட்ட இடங்களை நிரப்ப வேண்டும். பாருங்கள் எதெல்லாம் வினை எடைகள் கொடுத்துருக்காங்க. அழகாக, பொதுவாக, வேகமாக, மெதுவாக. அதாவது ஊர்தி டேஷ் சென்றது, மெதுவாக சென்றது. காலம் டேஷ் ஓடுகிறது, வேகமாக. சங்க இலக்கியம் வாழ்க்கையை டேஷ் காட்டுகின்றது, அழகாக. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டது அனைவருக்கும் டேஷ் காட்டு, பொதுவாக காட்டு. மீண்டும் கூறுகிறேன், ஊர்தி மெதுவாக சென்றது, ஊர்தி மெதுவாக சென்றது. காலம் வேகமாக ஓடுகின்றது, காலம் வேகமாக ஓடுகின்றது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது, சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகின்றது. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு. எளிமையான பகுதிகள் இந்த பகுதி, ஒன்வேர்டு பகுதி. இந்த பயிற்சியல் பகுதியில் உங்களுக்கு அதிகமான மார்க்குகள் என்ன செய்யலாம், ஸ்கோர் பண்ணலாம், வாங்கலாம். இந்த பகுதிகளை படித்துக்கொள்ளுங்கள். அடுத்த பகுதி பாருங்கள், அடைப்பு குறிக்கள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக. ஒரு தொடர் தந்திருக்காங்க, அடைப்பு குறி பிராக்கெட் உள்ள ஒரு சொல் தந்திருக்காங்க, ஒரு தொடர் என்ன தொடராக மாற்றணும்னு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த தொடரை நீங்கள் மாற்றி எழுதணும். நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர், வினா தொடராக மாற்றுக. இது நமக்கே எழுதல, ரொம்ப எளிமையான வினா, வினா தொடராக மாற்றுது. ரெண்டு மூன்று விதத்தில் இதை நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். அதாவது நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினரா, கொஸ்டின் மார்க். வினா தொண்டர் என்று சொல்லும்போது கட்டாயமாக எது போட வேண்டும்னா வினாக்குறி போட வேண்டும். அடுத்து யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் அப்படின்னு எழுதலாம், கொஸ்டின் மார்க். அதுக்கடுத்து நம் முன்னோர் எதனோடு இயந்த வாழ்வு நடத்தினர், வினாக்குறி. இப்படி ரெண்டு மூன்று விதத்தில் இந்த தொடரை என்ன செய்யலாம், நாம் நம்முடைய திறமைக்கு அறிவிக்கேற்றபடி இந்த தொடரை வந்து பிழை இல்லாமல் வினா அமைக்க இல்லாம் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். அதுக்கடுத்து இசையின்றி அமையாது பாடல், இதை வந்து உடன்பாட்டு தொடராக மாற்றுக. இசையின்றி அமையாது பாடல், அதாவது இசையோடு அமைவதே பாடல், இசையோடு அமைவது பாடல். ரொம்ப எளிமையானது. நீ இதை செய் என கூறினேன் அல்லவா, கட்டளை தொடராக மாற்றுக. நீ இதை செய், நீ இதை செய். அதாவது மேண்ட அந்த பகுதியை கூறுகிறேன், அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக. அதாவது நம் முன்னோர் இயற்கையோடு ஏந்த வாழ்வு நடத்தினர், வினா தொடராக மாற்றுக. நம் முன்னோர் எதனோடு ஏந்த வாழ்வு நடத்தினர், கடைசியில் வினாக்குறையும் கட்டாயம் போடணும், இல்லைன்னா மார்க் தரவே மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் யார் இயற்கையோடு ஏந்த வாழ்வு நடத்தினர், அதுலேயும் கடைசியில் வினாக்குறி போடலாம். ரெண்டாவது இசையின்றி அமையாது பாடல், உடன்பாட்டு தொடராக மாற்றுக. விடை என்னது, இசையோடு அமைவது பாடல், சரியா? அடுத்து நீ இதை செய் என கூறினேன் அல்லவா, கட்டளை தொடராக மாற்றுக. இது நீ இதை செய், சரியா? நான் கூறியது போல் நீ இதை செய் அப்படின்னு நம்ம வந்து கட்டளை தொடராக மாற்றலாம். அடுத்து ஏழாவது பயிற்சி பாருங்கள், வேர் சொற்களை வைத்து பிற சொற்றொடர்களை உருவாக்க. வேர் சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்க. ஒரு சொல் கொடுத்துருக்காங்க வேர் சொல், அதை வச்சு வேறு தொடர்களை நம்ம உருவாக்கணும். பாருங்கள் தா, இந்த தா என்பது ஒரு வேர் சொல். இதை உடன்பாட்டு வினை தொடராகவும் பிற வினை தொடராகவும் மாற்றணும். உடன்பாட்டு வினை தொடர்ந்து தா, தந்தான், பரிசு தந்தான், ராமன் பரிசு தந்தான், கந்தன் பரிசு தந்தான், கோகிலா பரிசு தந்தாள் மாற்றலாம். பிறவினை தொடராக மாற்றும்போது தருவித்தான், ராமன் பரிசு தருவித்தான், கண்ணகி பரிசு தருவித்தாள், சீதை பரிசு தருவித்தாள் என தொடராக மாற்றலாம். கேள், வினா தொடராக மாற்று. கேட்டவன் யார், சரியா? என்னிடம் கேள்வி கேட்டவன் யார், எங்கு அப்படி நம்ம கேட்கலாம். அடுத்து கொடு, இந்த செய்தி தொடராகவும் கட்டளை தொடராகவும் மாறணும். செய்தி தொடர் பாருங்கள், என் தந்தை நாளைக்கு பரிசு கொடுப்பார். செய்தி, என் தந்தை நாளைக்கு பரிசு கொடுப்பார், என் தந்தை நாளை மதுரையிலிருந்து வருவார் அப்படி சொல்லலாம். கட்டளை தொடர் பாருங்கள், தண்டனை கொடுங்கள், குற்றம் செய்தவனுக்கு தண்டனை
கொடுங்கள், குற்றம் செய்தவனுக்கு தண்டனை கொடுங்கள் அப்படி பார்க்கலாம். அடுத்து பார், இதை வந்து செய் வினைத்தொடர், செய்யப்பாட்டு வினைத்தொடர், பிற வினைத்தொடர் மூன்றாக மாற்றணும். செய் வினைத்தொடர் பார் என்று சொல்வது வேர்ச்சொல், கண்ணன் படம் பார்த்தான், கண்ணன் படம் பார்த்தான். செய்யப்பாட்டு வினைத்தொடர் படம் கண்ணனால் பார்க்கப்பட்டது, படம் கண்ணனால் பார்க்கப்பட்டது. பிற வினைத்தொடர் என்னது, கண்ணன் படம் பார்க்க வைத்தான், கண்ணன் படம் பார்க்க வைத்தான். எளிமையாக இருக்கிறதா, அந்த பகுதியை நீங்கள் படிக்கணும். அதாவது தா வந்து உடன்பாட்டு வினைத்தொடர், தந்தான் தருவித்தான், அதான் சரியா, பரிசு தந்தான் பரிசு தருவித்தான். வினாத்தொடர் என்று சொல்லும்போதே கேட்டவன் யார், கேள் என்பதை கேட்டவன் மாறிருக்கு. கொடு, என் தந்தைக்கு என் தந்தை நாளைக்கு பரிசு கொடுப்பார், என் தந்தை நாளை மதுரையிலேருந்து பரிசு பொருட்கள் கொண்டு வருவார் சொல்லலாம். தண்டனை கொடுங்கள், குற்றவாளிக்கு தண்டனை கொடுங்கள் கூறலாம். பார் செய் வினைத்தொடர், கண்ணன் படம் பார்த்தான், படம் கண்ணனால் பார்க்கப்பட்டது, பார்க்க கண்ணன் படம் பார்க்க வைத்தான். சரி, அந்த பகுதி எவ்வளோத்தையும் படித்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக பக்கம் 25, பேஜ் நம்பர் 25, மதிப்பீடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை பாருங்கள். அதாவது குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக, குழு ஒன்று நாவாய், குழு இரண்டு மரம், குழு மூன்று துறை, குழு நான்கு தன்வினை. இதில் நான்கு பகுதிகள் கொடுத்துருக்கு, சரியான விடை மட்டும் கூறுகிறேன். அதாவது உங்களுக்கு சரியான விடை வந்து குரல் ஆ, அதாவது வங்கம் மானு தாழிசை பிறவினை. திரும்பவும் கூறுகிறேன், வங்கம் மானு தாழிசை பிறவினை. அடுத்து தமிழ் விடுத்தூது டேஷ் என்னும் சிற்றிலக்கிய வகை, டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது சிற்றிலக்கியம். இது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் போர்ஷன், ஆனால் இந்த ஒன் வேர்ட படிச்சுடுங்க. விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை எழுதுக, டேஷ் இனம் மூன்று இனம், டேஷ் வண்ணம் நூறு, வண்ணம் நூறு, குணம் பத்து, வனப்பு எட்டு, அதாவது கான்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இருக்கக்கூடிய பகுதி. சரியா, இது உங்களுக்கு ரெடியூஸ் போர்ஷனில் தவிர ஆனால் ஒன் வேர்டு இசையம் படிக்க முடிஞ்சுன்னா படிங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே, இவ்வடியில் பயின்று வரும் நயங்கள். மோனை எதுகை இயைபு, மோனைன்னா எனது அடித்தோறும் அல்லனா சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது. அது இங்கே வந்து கா முதல் எழுத்து ஒரே போல் அமைந்துள்ளது. எதுகைன்னு சொல்லும்போது அடிதிலோ அல்ல சீர்லோ இரண்டாம் எழுத்து ஒரே போல் வருவது. இங்கே எந்த எழுத்து வந்திருக்கு, லா வந்திருக்கு. இயைபுன்னா ஒரு பாடலுடைய ஈற்றடி நீற்று சீரோ அசையோ ஒரே போல் அமைது. இங்கே தமிழே தமிழே என முடிந்ததுனால் இப்பாடல் இயைபு நயம் உள்ளது. ஆகவே இவ்வடிகளில் மோனை எதுகை ஏபு என மூன்றும் இருப்பதால் மூன்று நயங்களும் இப்பாடல் பயின்று வந்துள்ளன. அடுத்து அழியா வனப்பு, ஒழியா வனப்பு, சிந்தாமணி. இதில் அடி கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்புகள். அழியா அதாவது நெடில் ஆ வந்தால் அது பெரும்பாலும் ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சமாக தான் வரும். குரல் ஆ வரும்போது பேரச்சம், வந்த பறவை, சென்ற பறவை, பாடிய பறவை, ஓடிய குதிரை, அந்த அ யா எப்படிங்க ஈ குட்டல் ஆ. குரல் ஆ வந்தால் பேரச்சம், நெடில் ஆ வந்தால் என்னதுன்னா அது பெரும்பாலும் ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சமாக தான் வரும். சரியா, அதுக்கு அடுத்ததாக நீங்கள் படிக்க வேண்டிய பாப்பக்கம் உங்களுக்கு வந்து பகுதியில் இலக்கணத்தில் குறுவினா ஆறாவது கொஸ்டின் உங்களுக்கு இலக்கணத்தில் இருக்குது. செய் வினை செய்யப்பாட்டு வினை தொடர் வினையாக மாற்றும் இரு வினைகளை என்ன செய்யணும், நீங்கள் எழுதணும். செய் வினை செய்யப்பாட்டு வினைகளாக மாற்றும் இரு வினைகளை எடுத்து எழுதுக. அதாவது மாற்றும் துணை வினைகள் இரண்டினை எழுதுக. உங்களுக்கு ஏற்கனவே புக்கில் மார்க் பண்ணி தந்திருப்போம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து எதில் படிக்கணும்னா கோனார்லேயும் படிக்கலாம். புக்கு இல்லைன்னா நீங்கள் எதில் படிக்கணும், பேஜ் நம்பர் 20 இருக்குது ஞாபகம் இருக்கா. படு என்பதை போலவே பெரு முதலான துணை வினைகள் செயல்பட்டு துணை வினைகளாக அமைகின்றன. அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது முதலான துணை வினைகள் உருவாக்க வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போயிற்று, வீணையோடு வந்தாள், கிளியே பேசுக, தொடரின் வகையை சூட்டுக. வீணையோடு வந்தாள் என்ன தொடர், வேற்றுமை தொடர். அதுக்கு அடுத்து கிளியே பேசுக என்ன தொடர், விழி தொடர். வீணையோடு வந்தால் வேற்றுமை தொடர், கிளியே பேசுக விழி தொடர். இனி சிறுவினா பகுதியில் உங்களுக்கு
கடைசிக்கு முந்தின கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, தன்வினை புறவினைகளை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக. தன்வினை புறவினை பகுதிகளை வேறுபடுத்தி காட்டுக. அதாவது புக்கில் பேஜ் நம்பர் 19 மார்க் பண்ணி தந்திருப்போம், சரியா? அதாவது தன்வினை என்று சொல்லும்போது எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. ஒரு ஆள் தானே நம்ம செயலை செய்தோம்னா அது தன்வினை. அதே எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தல், அதே நபர் அவருக்கு செயலை இன்னொரு ஆளை செய்ய வைக்கிறாருன்னா அது புறவினை. பந்து உருண்டது, பந்து அது பாட்டுக்கே உருண்டது அப்படின்னா தன்வினை. உருட்ட வைத்தால் தானாக சும்மா இருந்த ஒரு பந்தை, தானாக ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்த பந்தை இன்னொரு நபர் உருட்ட வைத்திருக்கிறார், அது வந்து பிறவினை. இப்படி குறுவினா பகுதியில் 2 வினாக்களும் சிறுவினா பகுதியில் உங்களுக்கு 1 வினாயும் புக் பா க்வெஸ்டின் ஆன்சரில் இருக்குது, தயவுசெய்து படிங்க. அதுக்கு அடுத்து வந்து மொழிபெயர்ப்பு பகுதி, முக்கியமான பகுதி. எந்த நயந்தும் சரி டந்தும் சரி, அது கலை சொல் இல்லைன்னா மொழிபெயர்ப்பு இந்த பகுதி வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், நீங்கள் அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த பகுதியை நீங்கள் படிங்க. லிங்குஸ்டிஸ்ட் மொழியலாளர், அடுத்து லிட்ரேச்சர் இலக்கியம், ஃபிலாசிஸ்ட் மொழி ஆராய்ச்சியாளர், ஃபயலிஸ்ட்டு மொழிகளின் வல்லுநர், ஃபோனோலிஸ்ட் ஒலியனில் வல்லுநர், ஃபோனிக்டிக்ஸ் ஒலிப்பியல், நீங்கள் படிச்சுடுங்க. அதுக்கு அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினை முற்றுகளாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக. இந்திய மொழிகளின் மூலம் வேறுமாக தமிழ் டேஷ் திகழ் இருக்கு, எப்படி மரம் திகழ்கிறது, திகழ் திகழ்கிறது. வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள், கலந்து கொள்வாள், கலந்து கொள்வாள், சரியா? உலகில் 3000 மொழிகள் டேஷ் பேசுன்னு இருக்கு, பேசப்படுகின்றன. உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா செல்கின்றனர். தவறுகளை திருத்துவேன், திருத்தினேன் என்று நாம் என்ன செய்யலாம், நாம் எழுதலாம். அடுத்து தொடரை பழமொழிகளாக, தொடரை பழமொழிகளாக மாற்றுக. இளமையில் கல்வி டேஷ் சிலை மேல் எழுத்து, உலமையில் கல்வி டேஷ் சிலை மேல் எழுத்து. சித்திரமும் கை பழக்கமும் டேஷ் செந்தமிழும் நா பழக்கம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே சொல், சரியா? கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு. மீண்டும் கூறுகிறேன், இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து, இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து. சித்திரமும் கை பழக்கமும் செந்தமிழும் நா பழக்கம், அதை சொல்லி பார்க்கணும். சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாது, சொல்லாடனா தேவையில்லாத பேசாத, கல்வி கற்ற சரியாக கல்வியை கற்காத நம்ம என்ன செய்யணும், ரொம்ப நேரம் பேசி ஒரு பயணம் இல்லை. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், இந்த மொழியோடு விளையாடுக ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் புக்கில் இருக்கும் மொழியோடு விளையாடுக. அதில் வந்து அகராதி அந்தாதி சொற்களை உருவாக்கு. அந்தாதினா ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அந்த சொல்லுடைய கடைசி எழுத்தில் வந்து அடுத்த எழுத்து தொடங்க, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த பயிற்சிகளை செய்து பார்க்கணும். இப்போ படிக்கிறதில்ல, பார்த்து படிக்கிறதில்ல, நீங்களாக உங்கள் ரஃப் நோட்டு எடுத்து அதில் எழுதி பார்த்து படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா மிகவும் அது வந்து ஒரு உங்களோட அறிவுத்திறனையும் அறிவு சிந்தனை திறனையும் தூண்டக்கூடிய செயலாக இது அமையும். அடுத்து வந்து அகராதியில் காண்க, அகராதியில் காண்க நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன், திரும்ப ஒரு கூட சொல்லுதார். நயவாமை விரும்பாமை, நயவாமை விரும்பாமை. கிளத்தல் புலப்பட கூறுதல், கிளத்தல் புலப்பட கூறுதல். கேள்பு நன்மை, கேள்பு நன்மை. செம்மல் தலைவன், செம்மல் தலைவன். புரிசை மதில், புரிசை மதில். நயவாமை விரும்பாமை, கிளத்தல் கிளத்தல் புலப்பட கூறுதல். கேள்பு நன்மை, கேள்பு நன்மை. செம்மல் தலைவன், செம்மல் தலைவன். புரிசை மதில், சரியா? இனி அதுக்கு அடுத்த பகுதி வேர் சொற்களை பயன்படுத்தி விடுபட்ட கட்டங்களில் காலத்திற்கேற்ப வினைமுற்றுகளை எழுத. ஒரு சொல் தந்திருக்காங்க, இதுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எழுதணும். சரி, நான் வந்தேன், வந்தேன் என்பது நிகழ்காலத்தில் எழுதும்போது உங்களுக்கு எப்படி வரும் நல்லா யோசிங்க பாப்போம். வந்தேன் வருகிறேன் வருவேன், இதே மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்களே வீட்டில் இருக்கு தானே இருக்கிறீங்க, இதை எழுதணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த பகுதியும் பாருங்கள்,
வினையடிய கொடுத்துருக்காங்க. தன் வினை புற வினையை நீங்கள் எழுதணும். வரை வரைந்தாள், வரைவித்தாள், நனை நனைந்தேன், நனைவித்தேன். இதே மாதிரி மீதியுள்ள பகுதியை எழுதணும். அதுக்கு கீழே முக்கியமான ஒரு அழகான படம் கொடுத்துருக்காங்க, காட்சியை கண்டு கவனுரை எழுதுக. அந்த பகுதியை நீங்களுக்கு தெரியுது, ஒரு ஜாடியில் மீன் இருக்குது, ஒரு நாலஞ்சு மீன் இருக்குது. அதில் ஒரு மீன் வந்து என்ன செய்யுது, அடுத்த ஜாடிக்கு என்ன செய்யுது, துள்ளி குதிக்குது. சரியா? அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எண்ணங்கள் வருதோ அதை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அதை எழுதணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கலை சொல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மொழிபெயர்க்கில் படித்த மாதிரி இதில் இருக்குது. உருபன் மோரஃபியம், ஒலியன் போனு மீன், ஒப்பு இலக்கணம் கம்பரேட்டிவ் கிராமர், பேரகராதி லெக்ஸியம். இந்த பகுதியை நீங்கள் படிக்கணும். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இயர்லருடைய பயிற்சி முக்கியமான பகுதிகளை உங்களுக்கு குறித்து தந்தாயிட்டு ரிவைஸ் பண்ணியாச்சு. அதை அப்படி கேட்டுட்டு அப்படியே விட்டு விடுகிறதெல்லாம் உங்களுடைய புத்தகங்களை எடுத்து கூனார் கையில் இருக்கும் பார்த்து படிங்க, எழுதி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு தேர்வு நடைபெறும், இன்னும் ஒரு ஆண்டு தேர்வு நடைபெறும். வினாக்கள் இந்த பகுதியில் இருந்தும் கேட்கப்படும். சரியா? அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.